இந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு தோட்டத்தில் செலவே இல்லாமல் நம்மளும் வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாழை வச்சு வருஷத்தில் ஒரு 3-5 தார் வரைக்கும் வீட்டு தோட்டத்திலேயே நம்மளும் அறுவடை செய்யலாங்க. அது எப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம வீட்டில் வந்து பாத்திர கழுவுறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி, குளிக்கிற தண்ணி இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல சேரும் இல்லைங்களா, அந்த தண்ணி போகிற இடத்துல இந்த மாதிரி வாழை வச்சு விட்டோம் அப்படின்னா நம்மளே எந்த ஒரு பராமரிப்புமே பண்ண வேண்டியது இல்லைங்க. அந்த டெய்லி குளிக்கிற தண்ணி கழுவுற தண்ணி போனாலே அந்த அதில் இருக்கிற சத்துக்கள் பார்த்திங்கனாலே அந்த வாழை மரத்துக்கு போதுமானதாக இருக்குங்க. நான் வந்து என்னுடைய வீட்டு தோட்டத்தில் இது வந்து 2வது வாழை வந்து புடத்தள்ளி இருக்குது இப்போ பார்த்தீங்க இல்லைங்களா. நான் இந்த மாதிரி நான் இதுக்கு வந்து எதுவுமே பராமரிப்பு கிடையாதுங்க, ஆனால் அந்த பக்கக்க நல்லா இருக்கிறதே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயே காட்டியிருப்பேன், எத்த பெரிய ஒரு 300 வளத்துக்கு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய தாரம் வந்துருந்துச்சு, எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாமல். நீங்களும் வந்து உங்களோட வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல், தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வச்சிங்கன்னா நம்மளும் இயற்கையான முறையில் நம்மளோட வீட்லேயும் பார்த்திங்கன்னா நாமளும் அறுவடை பண்ணலாங்க வாழை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வாழை அடுத்த ஒரு 2-3 வாரத்தில் கொளை தள்ளிடுங்க, அந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது. இப்போ ஒரு வாழை பார்த்திங்கன்னா ஈன் இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா நின்றுட்டே இருக்கணுங்க வாழைக்கு. தண்ணி நின்றுட்டே இருந்துச்சுன்னா அந்த பெருசானதுக்கப்புறம் நின்றுட்டு இருந்தால் தண்ணி வந்து ரொம்ப தேங்குச்சுன்னா எல்லாம் அழுகாது. ஆனால் நம்ம வந்து கண் வந்து வச்சு கொண்டு வரும்போது கொஞ்சம் தேங்காமல் பார்த்துக்கணும், இல்லைன்னா கண்ணில் வந்து வேர்ப்புழுவு வந்து அதிகமாக உளுந்துரு அந்த வாழைக்கண்ணில் பார்த்திங்கன்னா. அப்புறம் அந்த கண் வந்து அழுகிருக்கு பார்க்கே. கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நின்றுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அழுகாதுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேர்க்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பு கலரில் சேர் மாதிரி நல்லா அந்த தண்ணி போய் போய் நல்லா சத்து வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கருப்பு கலரில் ஆகி கிடக்குது பாருங்கள். கொஞ்சம் வந்து நல்லா மண்ணை அணைச்சி விட்டுட்டே வரணும், இல்லைன்னா நம்ம தண்ணி தேங்க தேங்க அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாயறதுக்கு பார்க்கு மரமெல்லாம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி அந்த தண்ணி தேங்குகிற இடத்துல கொஞ்சம் மண் அப்படியே வாழைக்கணக்கு வந்து மண்ணை அணைச்சி விட்டு வரணுங்க. இந்த தாரதை பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல அறுவடை பண்ணணுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த துவைக்கிற தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா, அந்த தண்ணி போகிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த குட்டரக வாழை வச்சுருக்கிறேன். அதேமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தார் ஈனி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 5 தார் பக்கமே இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 3 தார் அறுவடை பண்ணியாச்சு இந்த வருஷத்துலேயே. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3-5 தார் பக்கம் இருக்குது. இப்போ அதெல்லாம் காட்டலாம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு வாழை, குட்டரக வாழை இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. இப்போ தான் ஒரு இனி ஒரு 2 மாதம் ஆச்சுங்க இதெல்லாம். இன்னும் ஒரு 2 மாதத்தில் நம்மளுக்கு பழுத்துரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாழை இருக்குதுங்க. இது வந்து சாம்பல் வாழை. நான் வந்து இந்த பக்கக்கண்ணெல்லாம் அறுத்து விடாதனால தார் வந்து இப்போது இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறுசாக தான் போட்டிருக்குது. இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா 3 வாழை இருக்குதுங்க, 3 தார் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு தார் ஈன் இருக்குதுங்க. மொத்தம் இந்த டைம் பார்த்திங்கன்னா 4 தார் இருக்குது. நம்மளுக்கு இன்னும் ஒரு 2 மாதத்தில் அறுவடைக்கு வந்துடுது எல்லாமே. வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளும் 0% தானுங்க நம்மளுக்கு செலவுங்கிறதே கிடையாது. இந்த வேஸ்ட் ஆகிற தண்ணி இருந்தாலே போதுங்க. மற்றபடி நம்ம கழிவுகள் இந்த வீட்டு கிச்சனில் வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த கழிவுகளை மக்க வச்சு கொடுத்தாலே போதுங்க, வேறு எந்த ஒரு செலவுமே கிடையாது. அந்த மக்க வச்சு கொடுக்குறதுலையுமே எந்த ஒரு செலவுமே கிடையாதுங்க. செலவே இல்லாமல் வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வருஷத்தில் 3-5 தார் வரைக்கும் அறுவடை செய்யலாங்க. நம்ம கடையில் வாங்குகிற பழமெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பழுக்கிறதுக்காக ஏதோ ஒரு ஊசி மாதிரி, மருந்து மாதிரி, இல்லைன்னா வேறு ஏதோ செயற்கை முறையில் தான் பழுக்க வச்சு கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக நம்மளோட இயற்கையான முறையில் நம்மளும் வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் தண்ணி போகிற இடத்துல இந்த மாதிரி வச்சு நம்மளும் வந்துட்டு இயற்கையான முறையில் வளத்தார் வந்து அறுவடை பண்ணலாங்க. உங்களோட வீட்லேயும் இடம் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்களும் இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட வீட்டில் வந்துட்டு வாழை மரம் வையுங்க. வச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிற தண்ணியில் வந்துட்டு வாழை மரம் வைக்கலாம் அப்படிங்கிறது. பாதி பேருக்கு, கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க வீடியோ பாருங்கள், தெரிஞ்சிருந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்லேயும் வந்துட்டு வாழை மரம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிற தண்ணியில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்குறோம் அப்படின்னா, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. மறக்காமல் வீட்டு தோட்டம் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.